மகா கந்த சஷ்டி விரதம். இருக்கிற விரதங்கள்லேயே மிகவும் கடினமான விரதம் எதுனா இந்த கந்த சஷ்டி விரதம் தான். ஏன்னா எல்லா விரதங்களும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் தான் மேற்கொள்ளுவோம். ஆனால் இந்த கந்த சஷ்டி விரதமோ 7 நாட்கள் தொடர்ந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய விரதமாக இருக்கும். 2ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதி முடிவடையுது. இந்த 7 நாட்கள் வந்து நம்ம மிளகு விரதமாகவோ இல்லை பால் பழம் விரதமாகவோ அல்லது விதச்சப்பாடு முறை விரதமாகவோ இருக்கலாம். மிளகு விரதம் அப்படின்னா மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடித்து அன்னைக்கு விரதம் இருக்கணும். பால் பழம் அப்படின்னாலே பால் பழத்தை உண்டு நம்ம விரதம் இருக்கலாம். விரதச்சாப்பாடு முறை அப்படின்னா 2 வேளை சாப்பிடாமல் இருந்து 1 வேளை வந்து கடவுளுக்கு விரத சாப்பாடு படைச்சிட்டு அந்த சாப்பாடை உண்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உருவாக்கும் அப்படின்றதான் இந்த விரதத்தோட தாரக மந்திரம். குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணப்பிரச்சனை, கடன் தொல்லை தாங்கவே முடியல முருகா. ஒன்று வாங்கினா இன்னொன்று கடனாகவே சேருது. கடன் இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகுது. என்னால் கடன் அடைக்க முடியுன்ற நம்பிக்கையே இல்லை வாழ்நாளில் அப்படின்னு இருக்கிறவங்களும் மனப்போராட்டம் இருக்கிறதுலே மனசு ஒன்று சரியாக இருந்தால் எந்த பிரச்சனையினாலும் நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் மனசே 24 மணி நேரம் சதா போராட்டத்திலே இருக்குது. என்னால் இந்த போராட்டத்திலேருந்து மீளவே முடியலை முருகா அப்படின்னு சொல்கிறவங்க முருகனை நினச்சி இந்த 7 நாட்கள் விரத முறையை மேற்கொண்டால் நிச்சயமாக மலை போல உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முருகன் அருளால் பனி போல மறைந்து போகும் அப்படின்றதான் இந்த சஷ்டி விரதத்தோட தாரக மந்திரம். இந்த சஷ்டி விரதம் முழுக்கவுமே முருகா நீ மட்டும்தான்ப்பா துணை, என்னால் உன்னை தவிர வேறு யாரையுமே நினைக்க முடியாதுப்பா, நீ என்னை காப்பாற்றுவேன் நம்பி இருக்கேன்ப்பா, நான் உன் குழந்தைப்பா அப்படின்னு சொல்லி விரதத்தை மேற்கொள்ளுங்க. டெய்லியுமே விரதம் ஆரம்பிக்கும் போது அப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா முருகனை தவிர்த்து வேறு யாருமே உங்களுக்கு தேவையும் கிடையாது, வேறு யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாத எந்த சூழ்நிலையிலையுமே முருகன் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். முருகன் துணையின்றி வேறு யார் துணையும் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படாத அளவுக்கு முருகன் உங்கள் கூடவே இருப்பார்.